ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஹாப்பியான நியூஸ் நம்மளுக்கு வந்துருது அதாவது சேனாசி ரிலேட்டடாக ஸோ எட்வின் வந்து ஸ்டே பண்ண போகிறதா நம்ம சனாசி ஆஃபீஷியாக அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அவர் ரீட்டன் பார்த்துனா நியூஸ் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கற்றுக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனாசி பார்த்தீங்கன்னா எட்வினை வந்து ரீட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயே ஆஃபிஷியலாக எல்லாத்துலேயும் அதாவது வெப்சைட்லேயும் சரி சோஷியல் மீடியாவிலையும் சரி சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து எட்வீனை வந்து ரீட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வினை எத்தனை வருஷத்துக்கு ரீட்டன் பண்ணிக்காங்க அப்படின்னா ஏன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் நல்லாவே இருந்ததுக்கு ஸோ அதனாலதான் கேள்வி வந்தது ஸோ வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்வினுக்கு வந்து மல்டி இயர் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்க மாதிரி போட்டிருக்காங்க பட் மல்டி இயர்னா ரெண்டு வருஷமா இல்லை மூணு வருஷமா நாலு வருஷமா அஞ்சு வருஷமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நம்மளுக்கு வருது ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி இருக்க மாதிரி சொல்றாங்க பட் மல்டி இயர் அப்படின்னு போடுறதுனால இன்னும் நம்மளுக்கு எத்தனை வருஷம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல அது இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் ஏன்னா சோர்சஸ்ட்டு கண்டிப்பா நம்மளுக்கு நியூஸ் வரும் அவங்க வந்து சொல்லுவாங்க எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருங்க அப்படின்னு சொல்லி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டு கோல் டாட் காம் இவங்க கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் நான் அது கம்யூனிட்டி போஸ்ட்டில் போகிறேன் எத்தனை வருஷம் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்ச உடனே இப்போதைக்கு ரெண்டு வருஷம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே நம்ம வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்க மாதிரி நம்ம வச்சுப்போம் ஸோ இதுவே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் நம்ம சைனாசி ஃபேன்ஸுக்கு அண்ட் ஆல்சோ இப்போ இந்த சீசன் வந்து நம்ம சைனாசி கொஞ்சம் நியூஸ்லாம் ஒன்றே ஒன்று விட்டுற மாதிரி தெரியுது ஏன்னா லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் வந்து நியூஸ் கொஞ்சம் நிறைய வருதுன்னே சொல்லலாம் அண்டு சீக்கிரமாகவும் வருது ஏன்னால் லாஸ்ட் சீசன் நம்மளுக்குலாம் ரிலீஸ் நியூஸாக இருக்கட்டும் ரீட்டை நியூஸாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப டிலே ஆச்சு ஸோ இந்த வருஷம் வந்து ரிலீஸ் நியூஸ் வந்து ஒரு ரெண்டு பிளேயர் முன்னாடியே சொல்லிட்டாங்க அண்டு கோச் ரிலீஸ் நியூஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க அண்ட் இப்போது எட்வின் இடி நியூஸும் இப்போ முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம் அண்டு இன்னும் நம்மளுக்கு என்ன நியூஸ் வர வேண்டிய பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் கிரோர் நியூஸ் அதுவும் இதே மாதிரி கூடி சேத்தில் விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா சோர்ஸஸ் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரஃபேல் கரோட தான் மோஸ்ட்லி ஸ்டே அப்படின்னு சொல்லி மீது எல்லா ஃபாரின் பிளேயரும் ரிலீஸ் தான் அவங்களோட ரிலீஸ் நியூஸும் நம்மளுக்கு கூடி சேரத்தில் வந்துடும் ஈன சிப்ப இருக்கட்டும் மெமமாக இருக்கட்டும் இஸ்மாக இருக்கட்டும் ஸோ இவங்க ரிலீஸ் நியூஸும் நமக்கு ஒரு சீட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அண்ட் மெயின்லி கோச்சோட அப்டேட்டு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் என்ட்ட இன்ஸ்டாவில் கேட்டிங்க ஸோ இப்போதைக்கு ரூமர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போகல ஸோ ஃபியூச்சரில் தான் மேபி ரூமர்ஸ் வரலாம் அதாவது ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் கோச் அப்டேட்லாம் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பரில் தான் வர அதாவது கன்ஃபர்மேஷன் வந்து செப்டம்பரில் தான் வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட ரூமர்ஸ் அண்ட் பிளேயரோட கேட்டன் நியூஸ் இந்த மாதிரி நியூஸ் தான் வரும் ஸோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க பிடிக்கல அடிஷில் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கம்மி சொல்லுங்கள் ஸோ நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோ இல்லை நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பை பை